அவரோட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நெருங்கி தொடர்புடைய இருக்கீங்க. இப்போ அவர் கூட வந்து நீங்கள் அந்த பிஜேபி கூட ஏதோ கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்களா? இல்லை இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கும் நீங்கள் வந்து பிரச்சாரத்தில் எல்லாம் ஈடுபட்டிருக்கீங்க, இப்போ அவங்க கூட நீங்கள் போவீங்களா? யார் கூட வந்து எதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து அவங்க கூட நீங்கள் இணைவீங்க? அதாவது நான் முதல்லேருந்தே சொல்லிட்டு இருக்கிறேன், முதல்ல வந்து தமிழ்நாடு பாண்டிச்சேரி விஸ்வரூபா கூட்டமைப்பு என்ற கூட்டமைப்பு இருக்கும்போது என்னுடைய தனிப்பட்ட முடிவு, என்னுடைய கூட்டமைப்பில் கொண்ட ஒரு சில சங்கங்களுடைய கேட்டு நான் முடிவு செஞ்சேன். அப்போ வந்து அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி ரெண்டுக்குமே நம்ம இது பண்ணோம். உள்ளாட்சி தேர்தலையும் கூட நம்ம ஒரு சில இடங்களில் வந்து பிஜேபிக்கு ஆதரவு கொடுத்தோம், ஒரு இடத்துல வந்து அதிமுகவுக்கு ஆதரவு கொடுத்தோம், ஒரு சில இடத்துல திமுகவும் கூட ஆதரவு கொடுத்துருக்கோம். இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து உள்ளாட்சி தேர்தலில் வந்து யாருக்கும் ஆதரவு இல்லை. அதுலேருந்தே வந்து நம்ம தமிழ்நாடு பாண்டிச்சேரி விஸ்வரூபா கூட்டமைப்பும் நம்மளது விஸ்வ பாரத மக்கள் கட்சியும் வந்து எந்த கட்சியோட நம்ம கூட்டணியாக இல்லை. பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் அண்ணாமலை கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டுகளாகவே நம்மளோட நெருக்கமாக இருக்கார். அதே டைமில் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் எஸ்பி வேலுமணி அவர்களும் நம்மளோட ரொம்ப நெருக்கமாக இருக்கிறாங்க. இவரிடத்துலலாம் வந்து விஸ்வ பாரத மக்கள் கட்சி சார்பாக எங்களுடைய கோரிக்கை நாங்கள் சொல்லியிருக்கோம். தமிழ்நாட்டில் வந்து 80 லட்சம் பேர் விஸ்வகர்ம சமய மக்கள் இருக்காங்க. குறிப்பாக கோவையில் பிரதான தொகுதிகளில் எல்லாம் இருக்கக்கூடிய தொகுதிகளிலும் விஸ்வகர்ம சமுதாயத்தினுடைய ஓட்டு வங்கி நல்லா பலமாக இருக்குது. சிறுபான்மையினர் இனத்தை தொலாவிட்டு போகக்கூடிய கட்சிகள் விஸ்வகர்ம சமுதாயத்தை வந்து புறக்கணித்தால் அவர்கள் தேர்தலில் தோல்வி அடைவாங்க. அதை நான் ஓப்பனாக சொல்லிடுவேன். யாராக இருந்தாலும் சரி, விஸ்வகர்ம சமுதாயத்திற்கு இப்பொழுதுக்கு அங்கீகாரம் என்றால் விஸ்வ பாரத மக்கள் கட்சி இதுதான் ஒரிஜினல் அங்கீகாரம். இந்த அங்கீகாரம் உள்ள இந்த விஸ்வ பாரத மக்கள் கட்சியினுடைய அங்கீகாரம் பெறுகின்ற தேசிய கட்சியாகட்டும் மாநில கட்சியாகட்டும் அல்லது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அந்த கட்சிக்கு விஸ்வகர்ம சமய மக்களுடைய ஆதரவும் நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா எங்களுடைய பணி கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளாக தமிழகத்தில் இருக்கிற விஸ்வகர்ம சமய மக்கள் எல்லோரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. பல்வேறு பணிகள், பல்வேறு போராட்டங்கள், பல்வேறு கூட்டங்கள் எல்லாம் இந்த 6-7 ஆண்டுகளாக செஞ்சுட்ருக்கிறோம். சமூக மக்களுக்காக எவ்வளவோ விஷயங்களை பாடுபட்டதுனால விஸ்வ பாரத மக்கள் கட்சியினுடைய ஆதரவு எந்த கட்சி பெறுதோ அவர்களுக்கு நிச்சயமாக விஸ்வகர்ம சமய மக்களுடைய ஆதரவு கிடைப்பதற்காக எங்களுடைய மாநில மாவட்ட நிர்வாகிகள் தேர்தல் களத்தில், நாடாளுமன்ற தேர்தல் களத்தில் இறங்குவாங்க. அவர்களுடைய பணி சிறப்பாக இருக்கும். அதன் மூலியமாக எங்களுடைய ஆதரவு பெறுகின்ற கட்சி நிச்சயமாக வெற்றி வாகை சொல். கிட்டத்தட்ட 8-9 நாடாளுமன்ற தொகுதிகளில் வெற்றிக்கு விஸ்வ பாரத மக்கள் கட்சி முழுமையாக இருக்கும். இதுதான் உறுதி. அது பாரதிய ஜனதாவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும் விஸ்வ பாரத மக்கள் கட்சியினுடைய ஆதரவு இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு 9 தொகுதியில் வெற்றி வாய்ப்பு கிடைக்கும்னு நான் சொல்கிறேன். ஏன்னா கடந்த சட்டமன்ற தேர்தலெலாம் பார்த்திங்கன்னா 40க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் அதிமுக வெற்றி வாய்ப்பு இழந்தது. 300, 500 ஓட்டு, 2000 ஓட்டு இவ்வளவு தான் வெற்றி வாய்ப்பு இழந்தாங்க. இவ்வளோதான் வெற்றி வாய்ப்பு இழந்தாங்க. அந்த இடத்துலலாம் வந்து விஸ்வகர்ம சமய மக்களுடைய ஓட்டுக்கள் பல மாதிரி சிதறிடுச்சு. அதனால் இந்த முறை சரியானபடி கொண்டு வரோன்னா ஒரு இது சொல்லுவாங்க, ஒரு கண்ணா ஒரு அம்பாஸ்டராக இருந்து ஒரு விஸ்வகர்மா சமுதாயத்திற்கு ஒரு லேபிள் அப்படின்னா பாபுஜி சாமிகள். பாபுஜி சாமிகள் நிலவேம் கஷாயம் கொடுத்தனால எல்லாத்துக்கும் தெரியும், என்னுடைய முகம் எல்லாத்துக்கும் தெரியும். விஸ்வகர்மா ஜெகத்குருவாக இருக்கனால என்னுடைய லேபிள் மூலியமாக நிச்சயமாக சமுதாய மக்களுக்கு நல்லது ஏற்படுத்தக்கூடிய கட்சிகளுக்கு தான் என்னோடய ஆதரவு. சமுதாயத்திற்காக எங்களுடைய கோரிக்கைகளை யார் ஏற்றுக்கிறார்களோ அந்த கட்சி அதிமுகவாக இருந்தாலும் சரி, பாரதிய ஜனதாவாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, நாங்கள் நிச்சயமாக ஆதரவு அளிப்போம்.